முதல்ல மூணு பூண்டையும் ரெண்டு கைவிரல் அளவுக்கு இஞ்சியும் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் உரித்து. பிறகு மசாலா அரைக்க தேவையான கசகசா, சோம்பு, சீரகம், பட்டை, ரெண்டு ஏலக்காய், கொஞ்சம் பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு, மிளகு, இது இப்போ மட்டன்றதுனால கம்மியான மிளகு, சிக்கன்னா நிறைய, மூணு வரமிளகாய், ஒரு லவங்கம், கிராம்பு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். இந்த அளவுக்கு மசாலா நான் கடை மசாலா எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அப்புறம் வந்து கருவேப்பிலை, புதினா ஒரு பத்து இலை, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். நான் இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட் மேற்கனே இஞ்சி பூண்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், மைய அரைக்கலை, ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சிருக்கேன். அதோட இதையும் சேர்த்து நம்ம அரைச்சி விழுதாக எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு வந்து கடை மசாலா எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. வீட்டில் இருக்கிற மசாலாக்களை வச்சு நம்ம நல்ல கடையை விட டேஸ்டான ஒரு பிரியாணி வந்து வீட்டிலே செய்ய முடியும். இதுதான் நமக்கு ஆரோக்கியமானதும் கூட. தேவையான வெங்காயம் தக்காளி, நான் அரை கிலோ மட்டனுக்கு நாலு பெரிய வெங்காயம், நாலு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தக்காளி கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றதுனால புளிப்புக்கு நம்ம கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணுவோம். அது இல்லாமல் கொஞ்சம் லெமனும் எடுத்து நான் ஒன்று வச்சுருக்கேன், ரொம்ப சின்ன சைஸ் லெமன் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். லெமன் எவ்வளோ பிரச்சனை, இதை நம்ம பாஸ்மதி ரைஸ் உடையாமல் இருக்கவும் பயன்படுத்திக்கலாம், புளிப்புக்காகவும் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இந்த பட்டை, வேற எதுவும் இல்லை, இந்த பட்டை, அந்த ஏலக்காய், அந்த பிரிஞ்சி இலை, இந்த கொத்தமல்லி, புதினா போட்டு வதக்கியிருக்கேன். பக்கத்துலேயே நான் மட்டனே வேக வச்சிட்ருக்கேன். அதெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே இந்த கறியும் வெந்துட்டுருக்கோம். நான் குக்கர்லேயே வேக வச்சுட்டேன், எனக்கு கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது, அதனால் அதில் வேக வச்சிட்ருக்கேன். நல்லா இந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் வெறும் பிரிஞ்சி இலையும் புதினா கொத்தமல்லி தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் போடலை. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற வேணும்னா கீரி சேர்த்துருங்க. சின்ன பசங்க சாப்பிட்றதுனால நான் கீரி போட மாட்டேன், அந்த விதையெல்லாம் வாயில் போடணும்னு நூற்றாவே போட்டுருவேன். நல்லா வதங்கட்டும், வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு அந்த மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா சுருளை வதக்கிக்கணும். அதுதான் இந்த பிரியாணிக்கான மசாலா டேஸ்ட்டு. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போவே நமக்கு தேவையான மிளகாய்த்தூள் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் எப்போதும் குழம்புக்கு வைக்கிற மிளகாய்த்தூள் தான் ஒரு ஸ்பூன் போடுறேன். இஞ்சி பூண்டு இதில் ஒரு ஸ்பூன் அரைக்கல மாட்டேன்றதுனால ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூன் தான், அது ரொம்ப பெருசும் கிடையாது. நான் தனி மிளகாய்த்தூளும் அரைச்சி வச்சுருக்கேன், அதில் ஒரு காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் அதுவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழம்புத்தூள் ஒரு ஸ்பூனும் தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூனும் இப்போ சேர்க்க போகிறேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே இதுக்கு காரம் தேவையில்லை. ஆல்ரெடி அவ்வளோ இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம், பச்சை மிளகா போட்டிருக்கோம், சாம்பு, இந்த மசாலா ஜாமானும் கொஞ்சம் காரம் கொடுக்கும். காரம் நல்லா வதங்கி அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு பிரியாணி நல்லாயிருக்கும். ஸோ அது நல்லா வதங்கட்டும். சைடில் அதுவும் வெந்துட்டு இருக்கு, நல்லா வதங்கிடுச்சு. எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் அப்போ தான் இந்த மசாலாவோட டேஸ்டெல்லாம் அந்த கறியிலையும் இறங்கும். உடனே அரிசி கொட்டி வேக வச்சிட்டோம்னா கொஞ்சம் சப்பனாக இருக்கும் கறியெல்லாம். அதனால் நான் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்கு, நல்லா கலர்ஃபுல்லாக தெரியுது பாருங்க. நான் இந்த டம்ளரில் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் தான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் ஏற்கனவே ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் கழுவிட்டு. பாஸ்மதி ரைஸில் பண்ணால் தான் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும்.
10 நிமிஷம் போல ஊறியிருக்கு. சில பேர் வேணுன்றவங்க 20 நிமிஷம் கூட ஊற வச்சுக்கலாம். நான் இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு அரிசின்றதுனால நான் 10 நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கேன். இந்த சிம்மில் தான் அடுப்ப அந்த மசாலா கறியோடு பிளெண்ட் ஆகிட்டுருக்கு நல்லா. இந்த டைமில் நம்ம ரைஸும் சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 டம்ளர் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி போதுமானது. அந்த குவாண்டிட்டியில் இதில் சேர்த்தா போதும் ரைஸை. 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி போட்டு பாஸ்மதி ரைஸையும் சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்த பிறகு நான் தேவையான அளவு இதிலே உப்பும் சேர்த்துருக்கேன். நான் வதக்கக்குள்ளேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன் அந்த சொல்லலை. சேர்த்துட்டு நெய்யும் நான் வந்து ஓப்பன் பண்ணக்குள்ளே தான் நெய் மேலே விடுவேன். இப்போ வேணுன்றவங்க வதக்கக்குள்ளேயும் நெய் போட்டுங்க. அது மேக்ஸிமம் ஆவி ஆகிடுது, அதனால் நான் ஓப்பன் பண்ணக்குள்ளே நெய் விட்டு நான் கிளறி விட்டுக்குவேன். அரிசி மூடி எலுமிச்சைப்பழம் புளிஞ்சோம்னா பாஸ்மதி ரைஸ் உடையாமல் வரும். நான் அதையும் இதில் போட்டு இப்போ இதில் விசில் எந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை, அதனால் நான் தம் போட்டு தான் வைக்க போகிறேன். சிம்மில் ஒரு 20 நிமிஷம் வச்சா போதும் பாஸ்மதி ரைஸ்க்கு, நல்லா வெந்து வந்துடும். இப்படி விசில் நல்லா வரும்ன்றவங்க ஒரு விசில் வச்சா போதும் சிம்மில். நான் சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வைக்க போகிறேன். அதை நல்லா க்ளோஸ் பண்ணல, சும்மா தான் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி என் பையன் என்னை எடுக்க விடலை. அவனுக்கு ரொம்ப அந்த வாசனைக்கு அவன் பசிக்குதுன்னு சொன்னதுனால அதை ஓப்பன் பண்ணி நான் எடுக்கலை. ஆனால் அதை ஹாட் பாக்ஸுக்கு நான் உடனே அந்த சமைச்ச குக்கர்லேருந்து நான் மாற்றிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்ல வாசனையாகவும் இருந்துச்சு. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள்.